ஹேய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி ஒரு 6 மாதம் நீ நல்லா தான் பார்த்துக்கிட்ட, பட் ஆனாலும் அதுக்கு நீ வச்ச செலவு கொஞ்சம் அதிகம். இருந்தாலும் நல்லா தான் பார்த்துக்கிட்ட, அதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் இனிமேல் நீ எனக்கு என்னமோ தேவைப்பட மாட்டியோன்னு தோணுது. ஸோ நல்லா யோசித்து தான் சொல்கிறேன். ஐ திங்க் வி நீட் டு பிரேக் அப். Good bye, sweetheart. Oh no! Hey, ma, I'm coming. Oh no! Hey! Hey! நீ எதுக்கு? நீ வேணாம், உனக்கு இனிமேல் லீவ். நீ வாமா, இனிமேல் நீ தான் கரெக்ட். நீ தான் கரெக்ட் இனிமேல். மழை வாங்க வந்தாலே இப்படிதான், எல்லாம் சுவிட்ச் இது மாதிரி தான். ஃபேனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மா, மா, இல்லடா. மா என்னம்மா, ஃபேன் கூட போட முக்கான ஒரு வீட்டு தலைவி நீ. இரு, நான் ஃபேன் போடுறேன். ஏய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இரு 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 இரு, வேண்டாம். இருமா. என்ன இரமா, ஃபேன் தானமா போட போறேன். என்னடா ஆச்சு? இல்ல, ஃபேன் போடலாம்னு வந்தேன், ஆனா மழை காலம் தானே, சில்லுன்னு தானே இருக்கு. காய்கறி தானே வெட்டுற, அப்படியே வெட்டு. ஏய், என்ன உனக்கு ஷாக் அடிச்சுச்சா? அது உனக்கு மாவா? அப்ப உனக்கு இதுக்கு முன்னாடி ஷாக் அடிச்சுதா? அத ஷாக் அடிச்சிருந்தா சைலண்டா ஃபேன் கூட போடாம உட்கார்ந்து இருக்கறேன். உன போகாத, போடாத, போடாத சொன்னல்ல, உன யார் போட சொல்லுது? ஏய், வேணா வேணா, போகாத போகாத. நீ ஷாக் அடிக்குது, ஃபேன் போடாதான்னு சொல்ல தெளிவாக சொன்னியா? நீ நல்லா ஷாக் அடி விட்டு வேடிக்கை பார்க்குற. என்ன ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது? இதை எடுப்போம், இதான் தோச்ச மாதிரி இருக்கு. 1, 2, 3. இது என்னது, தோச்சியா இல்லையா? தோச்சதா? தோச்சதான் பீரோல வச்சேன். நான் தோச்சி பீரோல வச்சா இதானே தோச்ச லட்சணமா? பீரோ திறந்தாவே நாத்த அடிக்குது. நல்லா வருது, மழை காலம்ல சரியா காஞ்சிருக்காது, அதான் ஸ்மெல் வருது. சரி, டிஷர்ட்லாம் எங்க? நான் ஆபீஸ்க்கு அதை தான் போட்டுமா, டிஷர்ட் அதை தாயா கொஞ்சம். டிஷர்ட்டா? உடனே ரொம்ப காத்து மழையுமா இருந்தது இல்ல, மேல காய வச்சிருந்தேன், பறந்து போச்சுடா. என்னது, டிஷர்ட் பறந்து போச்சா? ஆமாண்டா,12 மணி தான் ஆகுது. மத்தியானம் 12 மணி ஆகுதா?
ஐயோ அப்ப இன்னைக்கு ஆஃபீஸ் லீவா? பாங்க ஃபோன் எடு. ஆஃபீஸ் மெசேஜ் பண்ணனும். எழுந்திருச்சா? எழுந்திரி. நாட் ஃபீலிங் வெல், நாட் கம்மிங் டு ஆஃபீஸ் டுடே, டு வெட்டி ஆஃபீஸர். ஓ நோ. சென்ட். யாரா இது வெட்டி ஆஃபீஸர்? வெட்டி ஆஃபீஸர் வேற யாரு? ஆஃபீஸ்ல மேனேஜர் தான். போயிட்டு காணோம். அதுக்குள்ளேயுமா மழை காலம் வந்தாலே இந்த லிவரும் கிட்னியும் ஏன் தான் இப்படி எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்தோ தெரியல. போயிட்டு வந்துடலாமா இல்லை வந்துட்டு போகலாமா? தாங்காது, போயிட்டே வந்துடலாம். ஓ அவசரம் புரியாம யார் உள்ள? யார் கொஞ்சம் வெளியில வாங்க. என்ன பாத்ரூம் போக கூட விட மாட்டேன், எப்படி டிஸ்டர்ப் பண்ற? என்ன கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், இப்ப என்ன வேணும் உனக்கு? கடைக்கு தான் கிளம்புனேன், போற போது கொஞ்சம் அர்ஜென்டா வந்துருச்சு. எதுக்கு இவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கேன் உள்ள? நீ என்ன பண்ற? தள்ளு. மழை காலம், லாங்லேயே சுகர் பேஷண்ட் அடிக்கடி போக வேண்டியதா இருக்குது. நீ வேற கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனியே, தாங்க முடிய முடி வந்துட்டியா? நீ கடை மூடிட போறான், கடைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பாக்கலாம் இந்த வேலையெல்லாம். மணி 6 மணி 7 மணி வரைக்கும் தான் கடை எல்லாம் இருக்குது. இப்ப பாத்து வந்து இது பண்ணிட்டியா? திருப்பி வந்துட்டியா? நீ என்ன ஆர்கியுமென்ட் போயிட்டு இருக்கீங்க? பா அப்பா 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 பேசி நிக்கிற நேரத்துல போயிட்டு வந்திருக்கலாம்ல, அதுக்குள்ள பாரு அவர் போயிட்டா இருப்பார். போடா. எங்க நீ என்ன போட்ட? பேசினே இருக்க நீதான். இவர் உள்ள போயிட்டாருப்பா. ஐயோ சாதாரண நேரத்தில் போனாலே ரொம்ப லேட் ஆகுவாரு, மழை காலம் வேற. அவர் நல்லா வெயிட் பண்ண முடியாது. அப்பா 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 கொஞ்சம் வாப்பா வெளியே ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நீ போய் இருந்துக்கோ உள்ளேயே. என்னால் முடியல அப்பா, மழை காலம் வேற. அம்மா அப்பா பழைய பகம் இருந்தா ஏதா இருந்தால் பேசிட்டுலாம். கொஞ்சம் வாய மாறி மாறி நீங்களே போயிருந்தா மற்றவெல்லாம் என்ன பண்ணுறது? எங்களுக்கெல்லாம் உடம்பு இல்லையா? எங்களுக்கெல்லாம் அவசரம் இல்லையா? ஓ மை காட், ஓ இவங்களால எனக்கு சுகர் பிபி வந்துடும் போலகுதே. மணி 5:30, இது யுத்த நேரம்.
அம்மா கண்டிப்பா மாடியில இருந்தா வரோம், மாடிக்கு போலாம். வேட்டை சுற்றி சுற்றி கை வலி வந்தது தான் மிச்சம். கொசு தொல்லை ஒழிஞ்ச பாடு இல்லடா சாமி. ஐயோ அப்பா போதும் கடிக்காத விட்டுடு. நீதான் வின்னர், நீதான் வின்னர், விட்டுடு. போங்க போங்க போங்க, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ அந்த இடத்த நோக்கி போகிறோம். இன்டர்நெட் போச்சு, லைட்டா மூடிட்டு இருக்கு, விக்கே இன்டர்நெட் போச்சு. ஐயோ போச்சே போச்சே, கொஞ்சம் வாடா, டேய் வந்து பாருடா என்ன ஆச்சுன்னு வந்து பாருடா. என்னம்மா என்ன ஆச்சு? கண்மணி வீட்டுக்கு 10 வருஷம் கழிச்சு இப்பதாண்டா வராரு, அவ்வளோ இப்பதாண்டா மாசமா இருக்கிறா. கரெக்டா ஆட்டோல இருந்து கால் எடுத்து வைக்கிறா இருப்பாரு, முக்கியமான சீன்ல போச்சுடா. இரு இரு, யாரு கல்யாணி, என்ன ஆச்சு அவங்களுக்கு, என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேந்தே. குத்து வரது சீரியல்ரா, கரெக்டா முக்கியமான சீன்ரா, இப்பதாண்டா அவளே மாசமா இருக்கிறா. இப்ப பார்த்து போயிடுச்சுடா டிவி, என்னமோ பேடு வெதரு சிக்னல் அப்படி இப்படின்னு வருதுடா. நோ சிக்னல் டியூ டு பேட் வெதர் கண்டிஷன் தானே, கரெக்டா? ஒரு பிரச்சனை 100%, அதுக்கு நான் கேரண்டி. ஆமாம், ஒரு விஷயம் புரிய மாட்டேந்தே, 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் புருஷன் ஊர்லேருந்து வராரு, இந்த அம்மாவும் முழுகாம இருக்குது, எப்படி மா போயிட்டியா? ஐ திங்க் நம்மளும் நாளையிலேருந்து இந்த நாடகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன்.